ஹலோ வியூவர்ஸ், நம்ம சேனலோட பிஸ்னஸ் இன்சைட்ஸ் பிளேலிஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டே டு டே பிஸ்னஸ் சினாரியோவில் நம்ம பல புது விஷயங்களை பற்றி தெரிஞ்சுப்போம், ஆனால் அது எல்லாத்துக்கும் எக்ஸாக்ட் மீனிங் அண்ட் யூசேஜ் பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் குறைவாக அறியப்பட்ட ஆனால் பயனுள்ள பிஸ்னஸ் டேர்ம், ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட புது விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா அவதார் லைவ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான் ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ட்ராவல் அண்ட் டூரிசம் செக்டர். ட்ராவல் அண்ட் டூரிசம் செக்டரில் ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதுவும் வந்து இப்போ கரெக்டாக மார்க்கெட் வந்துகிட்டு இருக்கிற கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸு, டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸு, சஸ்டைனபிலிட்டி கன்சர்ன்ஸ்க்கெல்லாம் ஏற்ற மாதிரி புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ட்ராவல் அண்ட் டூரிசம் செக்டரில் இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆன்லைன் ட்ராவலிங் ஏஜென்சிஸ், அதாவது ஓடிஎஸ், இப்போ வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து லக்ஸுரி ட்ராவல், அட்வென்ச்சர் டூரிசம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல்ஸ் புக் பண்ணுறதுலேருந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் வந்து முன்னாடியே பதிவு செய்கிற மாதிரி ஒரு சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கலாம். லோக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் டூர்ஸ், அதாவது வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் லோக்கல் ஹோஸ்ட்டு சில கைட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்களை வந்து டூரிஸ்ட்டோட கனெக்ட் பண்ணி விடுற ஒரு சர்வீஸ் வந்து நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இதில் வந்து நிறையா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து ஃபுட் டூருக்காக ஒரு ஹோஸ்ட்டு ரெடி பண்ணலாம், வைல்ட் லைஃப் எக்ஸ்கர்ஷன்ஸ்க்காகவே ஒரு கைடு வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்கள் கனெக்ட் பண்ணி விடலாம். ட்ராவல் பிளானிங் ஆப்ஸ், அதாவது வந்து இப்போ ஒவ்வொரு டூரிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பிளானோடு இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஓனாக போடாமல் உங்களுடைய சர்வீஸ்லேயே வந்து நீங்கள் ஒரு பாத் மாதிரி அவங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். சஸ்டைனபிலிட்டி அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி ட்ராவல் சர்வீசஸ், அதாவது இப்போ வந்து ட்ராவலிங் மூலமாக கார்பன் எமிஷன்ஸ் வந்து நிறையா கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சில டூரிஸ்ட் வந்து பயணம் செய்கிறதுனால கார்பன் எமிஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காகவே நீங்கள் வந்து சஸ்டைனபிளான ஒரு ட்ராவல் மாடல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ரயிலில் போகிற மாதிரி, பஸ்ஸில் போகிற மாதிரியான சர்வீசஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். பிஸ்னஸ் ட்ராவல் மேனேஜ்மெண்ட், இப்போ வந்து வெறுமான ஒரு ட்ராவல் சர்வீசஸாக மட்டும் நீங்கள் இல்லாமல் சில பேர் வந்து பட்ஜெட்டோட தான் ட்ராவல் பண்ணவே வருவாங்க. ஸோ அவங்க வந்து இவ்வளோ தான் என்னால் செலவு பண்ண முடியும்னு வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பட்ஜெட்டில் ஹோட்டல் புக் பண்ணுறதோ சில வந்து ட்ராவலிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மியாக செலவு பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். ட்ராவல் இன்சூரன்ஸ் இன்னோவேஷன்ஸ், சில டைம்ஸ் வந்து டூரிஸ்ட்லாம் வந்து அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. சில டைம்ஸ் வந்து ரிமோட் ஒர்க், அங்கேயே போய் தங்கிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. கொஞ்ச நாள் வந்து அங்கேயே நின்று நான் தங்கி என்னுடைய ஒர்க்கை பார்க்குறேன்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ராவல் இன்சூரன்ஸும் அதுக்கப்புறம் ஹோட்டலில் வந்து டீலிங்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு. லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சுரல் அசிஸ்டன்ஸ், ஸோ இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு லோக்கல் லாங்குவேஜ் வந்து இங்கே இருக்கும் இந்தியாவில். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு பழக்கமும் வேறு வேறு மாதிரி மாறும். ஸோ உங்களுடைய ஆப்லேயே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிற மக்கள்லாம் இங்கே இந்த பாஷை தான் பேசுவாங்க, ஸோ இதுதான் இவங்களுடைய ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆப் மூலமாக வர டூரிஸ்ட்கெல்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். ட்ராவல் டெக் அண்ட் கேஜெட்ஸ், இப்போ வந்து ட்ராவலிங்லேயே வந்து ஏகப்பட்ட புது புது கேஜெட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ போர்ட்டபிள் சார்ஜர்ஸு, அதுக்கப்புறம் லக்கேஜ் ட்ராக்கர்ஸு, ஸ்மார்ட் ட்ராவல் ஆக்சசரிஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் டூரிஸ்ட் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் உங்களிலேயே வந்து இன்பில்ட்டாகவே இதை வந்து வாங்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர் ட்ராவல் சர்வீசஸ், இப்போ டூரிஸ்ட்லாம் ஃப்ளைட் நிறையா புக் பண்ண வேண்டிய நிலமை வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரீம்லைன்டு புக்கிங்கு, செக்இன் ப்ராசஸ்ஸு, இன்ஃப்ளைட் என்டர்டெயின்மெண்ட்டு, சஸ்டைனபிள் ஏவியேஷன், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் உங்களுடைய சர்வீஸில் நீங்களே வந்து இது மூலமாக நீங்கள் வந்து ஃப்ளைட்டை வந்து செக்இன் பண்ணிக்கலான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப, சில டூரிஸ்ட் வந்து பெட்டையும் வந்து அவங்க கூட ட்ராவலிங்க்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ இப்போ பெட்டை கொண்டு வராங்கன்னா அதுக்காகவே ஏகப்பட்ட ஆக்சசரிஸ்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும். பெட்டை வந்து எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அவங்கள அதுக்கான அக்காமடேஷன் சர்வீசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சர்வீஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ட்ராவல், இப்போ ட்ராவலிங்லேயே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ அதில் வந்து வெல்னஸ் ரிட்ரீட்ஸ், மெடிக்கல் டூரிசம், ஃபிட்னஸ் ஓரியன்ட் ட்ராவல்னே தனியாக ஒரு கேட்டகரியே இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்களுடைய டூரிஸ்ட்க்கு வந்து நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ட்ராவல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, ஸோ உங்களுடைய சர்வீஸில் வந்து நீங்கள் வந்து எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸும் அதுக்கப்புறம் வந்து நிறையா புது புது ட்ராவல் சேஃப்டிக்கான எக்யூப்மெண்ட்ஸையும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ ஏதாவது ஆபத்தான சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸ்பேஸ் டூரிசம், அதாவது வந்து விண்வெளிக்கு வந்து போகிற கமர்ஷியல் ஸ்பேஸ் ஃப்ளைட்ஸ் வந்து இப்போ ரொம்ப அதிகமாகவே அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் வந்து அது ரொம்ப அதிகமாக வரும்னு நம்பப்படுது. ஸோ அதுக்காக முன்னாடியே நீங்கள் வந்து உங்களுடைய சர்வீசஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ட்ராவல் கண்டென்ட் கிரியேஷன், சில டைம்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க வந்து ட்ராவலிங்கில் வந்து பிளாக் எழுதுவாங்க, யூடியூப் சேனல் நடத்துவாங்க, இல்லைன்னா பாட்காஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இல்லைனா இந்த மூணுத்தையுமே பண்ணுவாங்க. ஸோ இதை பண்ணுறவங்களுக்கு வந்து அட்வர்டைசிங், ஸ்பான்சர்டு கண்டென்ட்டு, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ட்ராவல் அண்ட் டூரிசம் செக்டரில் வந்து நீங்கள் வரும்போது மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணி, இதே போல் பிஸ்னஸ் டேர்ம்ஸ், ஐடியாஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் அவதார் லைவ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.